Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிநாடு ஸ்டைலில் அரைச்சி ஊற்றின நாட்டுக்கோழி குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரொம்பவே எம்மியான டேஸ்டியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வச்சுட்டேங்க. அது கூடவே ஒரு நாலு பூண்டு பல், நான் ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்து நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் கிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். தனியா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்தா கரெக்டான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாங்க. நீங்கள் அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு கரெக்டான மசாலா இது. இதே குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்தது ஒரு 11 காஞ்ச மிளகாவை நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது எல்லாம் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க. ஸோ அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. அதை எடுத்து நான் ஆற வச்சிட்டேங்க. ஸோ அடுத்தது இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 6 பூண்டு பல் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. 2 துண்டு இஞ்சியும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தான். ஸோ அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து வதக்கணும்னு இல்லைங்க. ஒரு அரை பக்குவத்துக்கு வதக்கினா போதும். இப்போ ஒரு 3 தக்காளியும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே நீங்கள் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் உப்பு சேர்க்கலை, டைரெக்டாக குழம்புல தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதே பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்தது 2 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது 2 மசாலாவையும் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒரு ஒன்றா தான் சேர்த்து அரைக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன்லேயும் நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இப்போவும் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கிரேவியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் எம்மியாக இருந்ததுங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் அதில் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நான் மூடி போட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே வேக வைக்கிறேன். ஆல்ரெடி நான் சிக்கனை வேக வச்சதுனால ரொம்ப குறைவான நேரமே எடுத்துக்கிச்சு எனக்கு வேகிறதுக்கு. நீங்கள் சிக்கன் வேக வைக்கல இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே வேகுங்க. நாட்டுக்கோழி வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப குறை குறைன்னு அரைச்சி ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே எம்மியான சூப்பரான வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.